ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மக்கள் சேவைச்சாள் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கு எதெல்லாம் எடுத்துகிட்டு போனோம் இப்போ அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீர வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அது மட்டும் அல்ல இந்தி வீர நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைக்கு தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்க போகுது இப்போ எக்ஸாம் ஹாலுக்குள்ளே எதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் எதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது அதை பற்றின இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் ஓகே குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இது வரைக்கும் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணாதவங்க நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம் எப்படி ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுன்னு அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன் அந்த வீடியோ பார்த்து உங்களுக்கான ஹால் டிக்கெட் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க முக்கியமான இன்ஃபர்மேஷன் இது வரைக்கும் ஹால் டிக்கெட்டை பிரிண்ட் எடுக்காதவங்க இன்றைக்கே போயிட்டு ஹால் டிக்கெட்டை பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா நாளைக்கு சண்டே அப்படின்ற காரணத்தால் எல்லா ஷாப்புமே லீவில் இருக்கலாம் அல்லது அந்த சம்மந்தப்பட்ட ஷாப் ஓனரும் வந்து பார்த்தா எக்ஸாம் எழுத போகலாம் அதன் காரணமாக முடிஞ்ச அளவுக்கு இன்னிக்கே எடுத்துக்கோங்க நாளைக்கு போனால் கண்டிப்பாக சிரமமாக தான் இருக்கும் இன்னிக்கே கையில் பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஓகே ஸோ ஹால் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக அஞ்சு பக்கங்கள் கொடுத்துருக்காங்க நம்ம எந்த பக்கம் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகும்னா ஸோ மொதல் பேஜ் இருக்குது பாருங்க அதை மட்டும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போனால் போதுமானது இதில் வந்து பார்த்தா அஞ்சு பக்கம் கொடுத்துருக்காங்க மீதி நாலு பக்கமே இன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பேஜ் தான் மீதி இருக்க நாலு பக்கத்தையுமே மொபைல் மூலமாக எந்தமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்க படிச்சு பார்த்துக்கோங்க பட் ஹால் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் முதல் பக்கம் மட்டும் நீங்க எடுத்துட்டு போனா போதுமானது ஒரு சில பேர் நான் வந்து அஞ்சு பக்கத்தையும் எடுத்துட்டேன் அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை நீங்க எடுத்துட்டு போங்க ஒரு பக்கமும் எடுக்கலாம் அஞ்சு பக்கமும் எடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஸோ இது வரைக்கும் எடுக்காதவங்க ஃபர்ஸ்ட்டு பேஜை மட்டும் நீங்கள் எடுத்தால் போதுமானது ஹால் டிக்கெட் பேஜ் ஓகே ஸோ அதுக்கடுத்து ஹால் டிக்கெட்டை கலரில் எடுக்கலாமா அல்லது ப்ளாக் ஹேண்ட் கேட்டிருக்காங்க ஸோ இது உங்கள் விருப்பம் தான் நீங்கள் கலர்லையும் எடுத்துட்டு போகலாம் ப்ளாக் அண்ட் ஒயிட்லையும் எடுத்துகிட்டு போகலாம் அது உங்களுடைய விஷேஷம் தான் ஸோ எப்படிலாம் எடுத்துகிட்டு போயிடுங்க பட் நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே இந்த ஹால் டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் அவங்களை எக்ஸாம் ஹாலுக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க அதை நான் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே ஸோ அதுக்கு அடுத்து பார்க்க வேண்டிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஹால் டிக்கெட்டில் அதாவது ஹால் டிக்கெட்டில் உங்கள் ஃபோட்டோ வந்து மிஸ் மேட்சாக அல்லது ஃபோட்டோ வராமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் மேனுவலாக ஒரு ஒயிட் பேப்பரில் உங்களுக்கான ஃபோட்டோ ஒட்டி கீழே சைன் பண்ணி அதை எக்ஸாம் ஹாலுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து காமிக்கிற மாதிரி இருக்கும் ஃபோட்டோ வந்து மேட்சாக இருக்குது அல்லது வந்து பார்த்தா ஃபோட்டோவே இல்லாமல் வந்திருக்குன்னா மட்டும் அவங்க இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து பயன்படுத்துங்க அதுக்கடுத்துக்கு நீங்கள் பார்க்க வேண்டியது ஹால் டிக்கெட்டில் தேர்வு கூடத்தின் பயிரும் முகவரியும் அதாவது நீங்கள் எங்கே போயிட்டு எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அதுக்கான அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க இந்த அட்ரஸ் முக்கியமான இன்ஃபர்மேஷன் அதிகபட்சமாக வந்து பார்த்தா ஸ்கூலில் தான் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்க போகுது இல்லை நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா நிறைய வந்து பார்த்தா அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்க பாருங்கள் வெறும் கவர்மெண்ட் ஸ்கூல் மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க அதில் நிறைய பேர் கன்ஃப்யூஷனாக இருக்கும் ஏன்னா வந்து பார்த்தா நார்மலாக இந்த மெயின் ரோடு அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த சமயத்தில் ஸோ ஒரு ஸ்கூலுக்கு நீங்கள் கூட வந்து போயிட்டு நீங்கள் அரேஞ்ச் ஆகலாம் அந்த மாதிரி சமயத்தில் கன்ஃப்யூஸ்டாக இருக்குது இந்த ஸ்கூல் தான் அப்படின்னு டவுட்டாக இருக்குன்னா பக்கத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தா கியூஆர் கோடு கொடுத்துருக்காங்க ஸ்கேனர் அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணினா போதுமானது உங்களுக்கான லொகேஷன்ஸ் காமிச்சிடும் அதன் மூலமாக நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க அல்லது நீங்கள் பார்க்க வேண்டியது பின்கோடை வந்து செக் பண்ணுங்கள் அது மூலமாக நீங்கள் எந்த ஸ்கூல் அப்படின்னு தான் நீங்கள் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஓகே ஏன்னா அதிகபட்சமாக வந்து பார்த்தா மெயின் ரோடு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி சமயத்தில் மட்டும் ஸ்கூல் நேம் வந்து கண்டுபிடித்த கஷ்டமாக இருக்கும் பிரைவேட் ஸ்கூல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும் கண்டுபிடித்த கஷ்டம் அந்த மாதிரி சமயத்தில் மட்டும் ஒன்று நீங்கள் பின்கோடை செக் பண்ணுங்க அல்லது பார் கோட் இருக்கு பாருங்கள் அதை நீங்கள் செக் பண்ணி எந்த பிளேஸ் அப்படின்றத நீங்கள் வந்து கண்டுபிடிக்க பாருங்க ஓகே சோ நீங்க வந்து பார்த்தா இப்ப நம்ம एग्जाम ஹாலுக்குள்ள என்னல்லாம் எடுத்துட்டு போறேன்னா முதல் முதல்ல எடுத்து போக வேண்டியது ஹால் டிக்கெட் கம்பல்சரி வந்து எடுத்துட்டு போயிடுங்க ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் எடுத்துட்டு போனா போதுமானது சோ அதுக்கு அடுத்து நீங்க என்ன எடுத்துட்டு போறமே இருக்கினா உங்களுக்கான பின் பின் வந்து கேட்பாங்க ஏன்னா நீங்க OMR ஆன்சர் sheet வந்து பார்த்தா ஃபில் பண்றதுக்கு டிராக் பண்றதுக்கு பின் அவசியமானது எந்த பின் நீங்க எடுத்துட்டு போறமே இருக்கினா பிளாக் இங்கு பால் பைன் பெண் மட்டும்தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தேன் எக்ஸாம் ஆளுக்குள்ள ப்ளூ பென் எடுத்துகிட்டு போகிறீங்க இங்கு பென் எடுத்துகிட்டு போகிறீங்க எதுவுமே எடுத்துகிட்டு போகாதீங்க பிளாக் மெய்பெனை மட்டும் எடுத்துகிட்டு போக பாருங்கள் வேற எந்த பெண்ணுமே உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க பிளாக் இங்கு பால் பைன் பென் மட்டுமே நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும் வேறு பெண் மூலமாக எழுதி நீங்கள் ட்ராக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர் ஷீட்டை மாட்டாங்க உங்களுக்கான சீட் வந்து இன்வைல் ஆடி இன்வை தான் ஸோ நெக்ஸ்ட் டைமிங் டைமிங் கொடுத்துருக்காங்க பொறுத்த வரைக்கும் நீங்கள் எட்டரை மணிக்கெலாம் கேட்டுக்குள்ளே ஆஜராகிற மாரி இருக்கும் ஒன்பது மணிக்கெலாம் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே வந்து உட்கார வச்சுருவாங்க நீங்கள் எட்டரை மணிக்கு அங்கே போனால் மட்டும்தான் உங்களுக்கு எந்த ஹால் நியமிச்சிருக்காங்க அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு டென் மினிட்ஸ் இருந்து ஃபிஃப்டின் மினிட்ஸ்க்குள்ளே ஆகும் ஸோ அதன் காரணமாக ஒரு எட்டரை மணிக்கு எட்டே மோக்கங்களாம் அங்கே கரெக்டாக போய் போகிற மாதிரி கரெக்டாக டைமிங் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒன்பது மணிக்கு எக்ஸாம் ஹாலுக்குள்ளே கண்டிப்பாக உங்களை உட்கார வச்சுருவாங்க ஒன்பது மணிக்கெலாம் ஓஎம்ஆர் ஷீட் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ஓஎம்ஆர் ஷீட் வந்து எப்படி ஃபில் பண்ணுறது அதுக்கான இன்ஸ்ட்ரெக்ஷன்லாம் வந்து கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் ஒன்பது பதினஞ்சுக்கு உங்களுக்கான கொஷின் பேப்பர் வந்து கொடுத்துருவாங்க அதை நீங்கள் படித்து பார்க்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஒன்பதரை மணிக்கு உங்களுக்கான எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகே இதான் பேசிக் டைமாக கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக ஒன்பது மணிக்கு எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் இன்னி வேற என்ன எடுத்துருப்போம்னா இந்த ஹால் டிக்கெட் இல்லாமல் ஹால் டிக்கெட் கூடவே நீங்க எது எடுத்துருப்போம்னா ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் கேட்டுருக்காங்க பாருங்க அதாவது உங்கள் ஆதார் கார்டோ பாஸ்போர்ட்டோ டிரைவிங் லைசன்ஸோ பேன் கார்டோ ஓட் ஐடியோ அது ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை ஜெராக்ஸோ அல்லது ஒரிஜினல் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க இந்த ஹால் டிக்கெட் பின் கூட ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் கம்பல்சரி டாக்குமெண்ட்ஸை எடுத்துகிட்டு போவாங்க வெரிஃபை பண்ணுவாங்க மிஸ் ப மறந்துட்டு வந்து போயிடாதீங்க ஓகே ஸோ இதான் உங்களுக்கான பேசிக் இன்ஃபர்மேஷன் அதுக்கப்புறம் உங்களுக்கான ஓஎம்ஆர் ஷீட் எப்படி ஃபில் பண்ணுறது அது எல்லாமே நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கும் ஸோ இதான் ஓஎம்ஆர் ஷீட்னால் இது எப்படி ஃபில் பண்ணுறது ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ மார்க் குறைக்கிறாங்க இதை பார்த்தோனா மொத்த இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கும் கண்டிப்பாக இந்த ஓஎம்ஆர் ஷீட் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்போ அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸாம் ஹாலுக்குள்ளே இன்னும் ஈஸியாக வந்திருக்கும் நீங்களே ஃபில் பண்ணலாம் யாரையும் கேட்க வேண்டிய அவசியமும் இருக்காது ஸோ அதை பார்த்து வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருந்தோம் அதை பார்த்து நீங்கள் ஃபில் பண்ண பாருங்க ஓகே ஸோ அதுக்கடுத்து அப்படியே மற்ற செக்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து இந்த ஹால் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் வந்து தெளிவாக வந்து பார்த்தாவே ஸோ எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தா ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஸோ எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நீங்கள் இந்த மூணு மட்டும்தான் எடுத்துகிட்டு போகிற மாரி இருக்குது ஒன்று வந்து பார்த்தா உங்களுக்கான ஹால் டிக்கெட் அதுக்கடுத்து ஒரு டாக்குமெண்ட்ஸ் அதுக்கடுத்து பிளாக் பால் பைன் பெண் மூணு தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் இதை தவிர்த்து வாட்ச் நார்மல் வாட்ச் இருக்குது பாருங்கள் அதை மட்டும்தான் எடுத்துகிட்டு போகணும் ஸோ அதுவும் வந்து பார்த்தா இப்போதைக்கு அலோவ் பண்ணலான்னு தெரியவில்லை பட் நீங்கள் வாட்ச் எடுத்துகிட்டு போங்க ஸோ நாலாவது வந்து வாட்ச் எடுத்துகிட்டு போகலாம் அது நார்மல் வாட்ச் மட்டும் தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸ்மார்ட் வாட்சும் அந்த மாதிரி எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது ஓகே இதை தவிர்த்து நீங்கள் வந்து மொபைல் ஃபோன்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா நிறையா ஸ்கூல் மற்றும் காலேஜில் மொபைல் ஃபோன் உள்ளே வந்து பார்த்தா அலோவ் பண்ண மாட்டேறாங்க வைக்கிறதுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டேறாங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வெளியிலே தான் நீங்கள் வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும் ரொம்ப தூரத்துலேருந்து வரீங்க அப்படின்னா மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு முன்னாடி ரெக்வெஸ்ட் பண்ணி எங்காச்சும் வைக்க பாருங்கள் ஸோ ம கிட்ட இருக்கவங்க நீங்கள் வீட்லேயே கூட மொபைல் ஃபோனை வச்சிட்டு வர பாருங்க ஓகே ஸோ மொபைல் ஃபோன் கேஜெட் எதுவுமே வந்து பார்த்தா உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க அது வந்து பார்த்தா பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போவாங்க அதுக்கடுத்து வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகலாமா வாட்டர் பாட்டில் உள்ளே அலோட் கிடையாதுங்க ஏன்னா ஸோ வெளியே எக்ஸாம் ஹாலுக்கு வெளியே வந்து வாட்டர் ஃபெசிலிட்டி வச்சுருவாங்க அதன் காரணமாக எக்ஸாம் ஹாலுக்குள்ளே வாட்டர் ஃபெசிலிட்டிக்கு வாட்டர் பாட்டில் எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது அது மட்டும் இல்லாமல் பவுச்சு எடுத்துகிட்டு போவாங்க கேர்ள்ஸெலாம் வந்து பார்த்தோம் அந்த பென்னு அதில் வைக்கிறதுக்கு பவுச் எடுத்துகிட்டு போவாங்க பவுச்சும் கூட உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க வெளியே தான் வைக்க சொல்லிவிடுவாங்க ஸோ அதன் காரணமாக நீங்கள் வெளியே வச்சுட்டு போங்க அல்லது வீட்டிலேயே கூட வச்சுட்டு வந்துடுங்க ஏன்னா ஜஸ்ட் ஒரு ஒரே ஒரு பென் மட்டும் இருந்தால் போதும் மாட்டுது முடிஞ்சளவுக்கு எக்ஸ்ட்ராவாக இன்னொரு பென்னை எடுத்துகிட்டு போக பாருங்கள் ரெண்டு ப்ளாக் பெயிண்ட் பால் பென் எடுத்துகிட்டு போங்க ஒரு ஒரு சில நேரத்தில் அதை வந்து எழுதாமல் போகலாம் இன்னொரு பெயின் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் இல்லை பக்கத்தில் யாராச்சும் எடுத்துடாமல் இருப்பாங்க அவங்களுக்கு கூட நீங்கள் கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம் ஓகே ஸோ இதை தவிர்த்து வேறு எதுவுமே நீங்கள் எடுத்துகிட்டு போகாதீங்க இந்த நாலு ஐட்டம் மட்டும் தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் வேறு எதுவுமே எக்ஸாம் ஹாலுக்குள்ளே கட்டாயமாக வந்து பார்த்தா அனுமதிக்க மாட்டாங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா நான் வந்து இது பண்ணணும் நான் வந்து ரப் ஷீட்லாம் வேணும்னா உங்களுக்கு அவங்களே வந்து பார்த்தா ப்ரைட் பண்ணிடுவாங்க கடைசி பக்கத்தில் நீங்கள் ரஃப்ஷீட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் அதையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது ஸோ இதை இந்த நாலு மட்டும் எடுத்துகிட்டு போக பாருங்க வேற எதுவுமே நீங்கள் எடுத்துகிட்டு போகாதீங்க கண்டிப்பாக வந்து

பண்ணுங்க அது மட்டுமல்ல இந்த பேக்கி ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்